எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குழந்தைக்கு முத முதல்ல அதோட கையை பிடிச்சி அஇ எழுத சொல்லி கொடுக்கறது எப்படி அதோட அம்மாவோ இல்லை அப்பாவோ, அதே மாதிரி தான் எல்லா டாக்டர்ஸ்க்குமே ரைட் ஃப்ரம் எங்களோட எம்பிபிஎஸ் செகண்ட் இயரில் இருந்து எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு ஐவி லைன் எப்படி போடணும், அதே மாதிரி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எப்படி போடணும், ஐவி இன்ஜெக்ஷனா இல்லை ஐஎம் இன்ஜெக்ஷனா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே முதல்ல எங்களோட டாக்டர் ட்ரைனிங்ல இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு வைக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு எல்லா நர்சஸும் தான், செவிலியர்கள் அத்தனை பேருமே. ஒரு டாக்டரோட ஜேர்னில அவங்க எவ்வளவு நல்ல ஒரு டாக்டரா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பக்கபலம், ஒரு சப்போர்ட் எல்லாமே எவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் எவ்வளவு நல்ல ஒரு நர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்றது பொறுத்து தான் அமையும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே, எந்த ஒரு நர்சிங் ஹோமுமே, கிளினிக்குமே நல்லா ரன் ஆகணும், இல்லை நல்ல பேர் எடுக்கணும், நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல அங்கே அவங்க முதல்ல ஒரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணுற அந்த சிஸ்டர்ஸ், எங்களோட செவிலியர்கள், எங்களுடைய நர்சஸ் வந்து எவ்வளவு காம்பிட்டன்ட், எவ்வளவு அன்பானவர்கள், எவ்வளவு வந்து கமிட்டடாக வந்து அவங்க டியூட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லா டாக்டர்ஸோடைய ஃபியூச்சருமே அமையுது. இது வந்து எந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸோ இல்லை எந்த டாக்டர்ஸாலுமே வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கிற செவிலியர்கள் வந்து எங்களுக்கு ஆசானாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேரண்டாகவும் சரி, எங்களுடைய ஃப்ரெண்டாகவும் சரி, அதுவும் பர்டிகுலர்லி என்ன மாதிரி ஒரு ஆப்ஸட்ரிஷியன், குழந்தை டெலிவரி பண்ணுற அந்த லேபர் ரூமில் இருக்கிற ஒரு சிஸ்டர்ஸ், எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப உன்னதமானது, ரொம்ப இன்டிமேட் ஒரு ரிலேஷன்ஷிப். எங்களுடைய ஒவ்வொரு பேஷண்ட் பற்றியும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களோட ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எங்களோட சிஸ்டர்ஸையும் வந்து தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ஒரு பின்னி பிணைந்த ஒரு இணைப்பிரியாத ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது வந்து டாக்டர் அண்ட் சிஸ்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் தான். இந்த சிஸ்டர்ஸ்ல முக்கவாசி சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு, சில டைம்ஸ் ஈவன் நாடுகளை விட்டு கூட வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஒரு ஹாஸ்டல்ஸ்ல இருந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே, அதாவது அவங்க இருக்கிற இடம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க முக்கால்வாசி நேரம் அவங்க வாழ்க்கையில செலவு பண்ற இடம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற கோவில் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். எத்தனையோ தடவை எங்களுடைய கோபதாபங்கள், எங்களுடைய வீட்டில் இருக்கிற டென்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் கூட ஆப்ரேட் பண்ணும் போதும் சரி, ஒரு டெலிவரி கண்டக்ட் பண்ணும் போதும் சரி, ஓபிலையும் சரி, ஓபியில் ஏதாவது ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா கூட, நாங்கள் எவ்வளவோ கோபப்படும் போது கூட அவங்க எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிற அந்த வார்த்தைகளையும் சுடு வார்த்தைகளையும் சரி, அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க அந்த பேஷண்ட் கிட்ட போகும்போது எவ்வளவு சிரிச்ச முகத்தோட எவ்வளவு நல்லா அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படிங்கறத விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இதுல நாங்க என்னதான் ஒரு 4 செவத்துக்குள்ள பேஷண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, இல்ல வார்ட்ஸ்ல பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஓபிலையும் சரி, இல்ல ஆபரேஷன் தியேட்டர்லயும் சரி, வார்ட்ஸ்லையும் சரி, இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொரோனா வார்டுகள்லேயும் சரி, கொரோனா ஐசியூலேயும் சரி, பேஷண்ட்ஸை பார்த்துக்கிற மேல் நர்சஸ் அண்ட் ஃபீமேல் நர்சஸ் இருபாலருமே வந்து அவங்க பண்ணுற தியாகங்களும் அவங்க பண்ணுற சர்வீஸும் வந்து டெஃபினெட்லி நம்ம யாராலையும் வந்து இனி எத்தனை வருடங்கள் போனாலும் நம்மளால் மறக்கவும் முடியாது. அதுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கு நம்மளுக்கு வார்த்தைகளும் கிடையாது, இந்த ஒரு நாளும் பத்தாது. ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்க டாக்டர்ஸை வந்து அவங்க பிரேஸ் பண்ணிட்டு உள்ள நன்றி கடனோட வீட்டுக்கு போறாங்களோ, அதை எல்லாத்தையும் விட இனியும் பன்மடங்கு ஜாஸ்தி அந்த சிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க காமிக்கிற ஒரு அன்பும், தேங்க்யூன்னு சொல்ற அவங்க அந்த ஒரே ஒரு வார்த்தையும் மட்டும்தான் அந்த சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர்லி இந்த கொரோனா டைம்ல ரெஸ்ட் இல்லாம அவங்க தான் ஆக்சுவல் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அவங்க தான் ஆக்சுவல் கோவிட் வாரியர்ஸ். அவங்களோட உடம்பை பற்றி கவலைப்படாமல் ஃபீவர் வந்தாலும் சரி டக்குன்னு ஐசோலேஷன் போயிட்டு அடுத்த வாரமே ஒரு 15 நாளில் தான் அவங்க ஐசோலேஷன் பீரியட்னா மறுபடியும் டியூட்டிக்கு வந்து அப்படி நின்று அவ்வளவு கமிட்மெண்ட்டோட இந்த டைமில் வந்து அயராமல் உழைச்சிட்டு இருக்கிற இந்த சிஸ்டர்ஸ்க்கு நம்மெல்லாம் எப்படி நன்றி சொல்ல போகிறோம், எப்படி அவங்கக்கிட்ட நம்ம வந்து கடன் தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விவரிக்க முடியாத ஒரு விஷயம். அவங்கள பத்தி இந்த டைம்ல பேசும்போதே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் இது வரைக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற அத்தனை சிஸ்டர்ஸும் இன்னைக்கு நிறைய பேரோட நான் கான்டாக்ட்ல இல்லை. அத்தனை சிஸ்டர்ஸ் இதை பார்க்குற உங்க எல்லாருக்குமே என்னோட ரெண்டு கை கூப்பி ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வெரி 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 ஹாப்பி அண்ட் சேஃப் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே. உங்களுடைய இந்த
பயங்கரமான சர்வீஸ்க்கு இப்படி இந்த காலத்துல வந்து உங்களை பத்தி நீங்க வந்து யோசிக்காமல் நீங்க பண்ற இத்தனை விதமான தியாகங்களுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தை பத்தாது. உங்க எல்லாரையும் கடவுள் அவங்களோட அவரோட அனைவ அரவணைப்புல வச்சுக்கிட்டு நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கறது என்னுடைய எவ்ரிடே ப்ரேயர்ஸ். விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி சிஸ்டர்ஸ் அவுட் தேர் அ வெரி ஹாப்பி இன்டர்நேஷனல் நர்சஸ் டே. தேங்க்யூ.